அனைவரையும் ஆசிரியர் தின விழாவில் ஜீசஸ் வாய்ஸ் வழியாய் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆசிரிய பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் என் உளங்கனிந்த ஆசிரியர் தின விழா நல்வாழ்த்துக்களை ஆசிரியை என்ற பெருமிதத்துடன் பகிர்ந்து கொள்கிறேன். தற்போதுள்ள நிலையில் ஆசிரிய பணியில் பதிவேடுகள் மற்றும் தரவுகள் பெற்றும் பராமரித்தும் கொரோனாவிற்கு பிறகு கற்றல் கற்பித்தலில் ஏற்பட்டுள்ள தொய்வு, தற்போதைய மாணவர்களது முரண்பட்ட நிலை, பயமுறுத்தும் 100% தேர்ச்சி விழுக்காடு என பல்வேறு சவால்களை சமாளித்து வரும் நிலையில் செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழா மனதில் நெகிழ்வையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஒருங்கே ஏற்படுத்துகிறது என்பது உண்மை. கல்வி என்றால் கல்லுதல் அல்லது தோண்டுதல் என பொருள் கொள்ளலாம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களது திறன்களை தோண்டி எடுத்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதே கல்வி என்பதாகும். ஆசிரியர் என்பவர் கல்வியை போதிப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவரது உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனை மேம்படுத்த கடமை உண்டு. அதற்கு ஆசிரியர் தன்னலத்தோடு இல்லாமல் பொதுநலத்தை தேடுபவராகவும் சமூக அக்கறை உள்ளவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஆசிரிய பணி என்பது அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி போன்ற வழி வழியாக சொல்லி வரும் பொன்மொழிகள் ஆசிரியரின் மகோனத உயர்வை எடுத்து காட்டுவதாக உள்ளது. சர்வதேச அளவில் பல்வேறு கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படும் நிலையில் ஆசிரியர்களின் மேன்மை, கௌரவம், பணி மற்றும் உயர்வை திரும்பி பார்க்கும் வகையில் சர்வதேச அளவில் அக்டோபர் 5 இந்தியாவில் செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. எதிர்கால சமுதாய தூண்களாம் மாணவர்களின் வாழ்வை மேம்படுத்த உழைப்பவர்கள் நாம். நமக்கான தினம் இது. சமுதாயத்தை உருவாக்கும் பெரும் பொறுப்பு வெறும் களிமண் உருண்டைகளாக நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை சிற்பமாக மாற்றும் திறன் படைத்தவர்கள் நாம். வெற்றுத்தாள்களாய் நம்மிடம் வரும் மாணவர்களை புத்தகமாக மாற்றுவதும் உலகை அறிமுகப்படுத்திய தாய்க்கு பிறகு அதை பண்பட்ட கண்களோடு காண வழிகாட்டுவதும் நாம் என்று பெருமை கொள்வோம். எங்கு நடப்படுகிறோமோ அங்கு மலராகு என்பதை போல பெரும் அர்ப்பணிப்போடு இச்சமுதாய பொறுப்பை ஆற்றுவது நம் கடமை என்று உணர்வோம். பாடத்தை பாடமாக புகட்டாமல் பாடமாக வாழ்ந்து வாழும் கலையை கற்றுக் கொடுப்போம். பாடத்தை பாடமாக புகட்டாமல் பாடமாக வாழ்ந்து வாழும் கலையை கற்றுக் கொடுப்போம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தன் மகனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது போல, ஏமாற்றுவதை விட தோல்வி மேலானது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை அனுபவிக்கவும் கற்றுக் கொடுப்போம். சமீபத்தில் நான் பார்த்த காணொளி ஒன்று, பேச்சாளர் பர்வின் சுல்தானா பகிர்ந்த கதை ஒன்று, தெலுங்கில் எழுதப்பட்ட கதை அது. கதையின் தலைப்பு அவன் காட்டை வென்றான் என்பது. இக்கதையை கேட்டவுடன் வாழ்க்கை பற்றிய நினைவு வித்தியாசமான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆமால அப்படிங்கிற மாதிரி அக்கதையில் ஒரு பன்றி மேய்ப்பவனின் கதை அது. ஒரு கிழவன், அவன்தான் முக்கிய கதாபாத்திரம். அவனிடம் நிறைய பன்றிகள் இருந்தது.
அவற்றில் இரண்டு சினையோடு எப்போது வேண்டுமானாலும் பன்றி குட்டிகளை ஈனலாம் என்ற நிலையில் இருந்தது. அவனுக்கு உதவி செய்ய ஒரு சிறுவன் அவனுடைய பேரனும் அவனோடு தொழுவத்தில் இருந்தான். இரண்டு தாய் பன்றிகளில் ஒன்று குட்டி ஈனவும் அவன் மகிழ்கிறான், ஆடுகிறான், பாடுகிறான், கல்லுண்டு மகிழ்ந்து கிடக்கிறான். மாலை வரை இழவில்லை. அடுத்த நாள் காலை சிறுவன் பன்றிகளை ஓட்டிக்கொண்டு மேய்க்க சென்று விடுகிறான். அன்று மாலை மயக்கம் தெளிந்து எழுந்த கிழவன் தொழுவத்தில் பன்றிகள் இல்லாததை கண்டு பன்றிகளை தேடி செல்கிறான். சிறுவனோடு அப்பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இவனை கண்டதும் எல்லா பன்றிகளும் அவனை நோக்கி ஓடி வருகின்றன, ஒரு பன்றியை தவிர. அது எப்பொழுது வேண்டுமானாலும் ஈனலாம் என்ற இருந்த அந்த தாய் பன்றி காணவில்லை. அதை தேடி ஒரு ஈட்டியோடும் சிறு கத்தியோடும் காட்டை நோக்கி புறப்படுகிறான் கிழவன். காட்டை நோக்கி புறப்பட்ட அக்கிழவனை ஒரு குருவியின் தொடர்ந்த கீச்சொலி கவர்கிறது. அது ஏதோ ஒன்றை உணர்த்த அவ்விடத்தை நோக்கி நடக்கிறான் கிழவன். கிட்டே செல்ல செல்ல அவனுக்கு நன்கு புரிந்தது, அவன் தேடி வந்த அந்த தாய் பன்றி 10 குட்டிகளை ஈண்டு அவ்விடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஆசையோடு அக்கிழவன் அதை நெருங்குகிறான். ஆனால் குட்டி ஈன்ற தாய் பன்றி தன் குட்டிகளை அபகரிக்கிறானோ என்ற தவிப்பில் அவனை கீறி பதமிடுகிறது. பயத்தில் அருகிலிருந்த மரத்தில் ஏறி நிற்கிறான் கிழவன். அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வருகிறது தாய் பன்றி. என்னை ஏன் சுற்றுகிறாய்? அந்த 10 குட்டிகளுக்கு உன்னுடைய தேவை மிக அவசியம். அந்த குட்டிகளை போய் பார் என இறைஞ்சுகிறான் கிழவன் தாய் பன்றியை நோக்கி. அந்த குருவி தொடர்ந்து கத்துகிறது. ஆபத்து ஏதேனும் நேரிடுமோ என்ற பயத்தில் அக்குருவியை கொல்ல தீர்மானிக்கிறான் கிழவன். ஆனால் தன் தாய் பன்றியை கண்டறிய உதவியது அந்த குருவிதான் என்ற மனக்குமுறல் அவனோடு மோதுகிறது. ஆனாலும் எதற்காக கொள்கிறான், எதற்காக அந்த குருவி தனக்கு உதவியதோ அதே காரணத்தை, அதை பாதுகாக்கத்தான் தான் கொல்ல நேரிடுகிறது என்ற மனக்குமுறலோடு அந்த குருவியை கொள்கிறான். அதை கொன்று திரும்பி பார்ப்பதற்குள் இரண்டு நரிகள் வேகமாக ஓடி வந்து அந்த 10 குட்டிகளில் இரண்டை தூக்கி செல்கிறது. தாய் பன்றி வேகமாக ஒரு நரியை கொன்றுவிட மற்றொன்றை இக்கிழவன் சிறு கத்தியை கொண்டு கொள்கிறான். மீதமாக அங்கிருப்பது 8 பன்று குட்டிகளும் அந்த தாய் பன்றி மட்டும்தான். ஒரு சில மணி துளிகளுக்குள் 4 நரிகள் அந்த இடம் நோக்கி வர ஆரம்பிக்கிறது. திரும்பி பார்ப்பதற்குள் 50 நரிகள் அவர்களை சுற்றி நிற்கிறது. கீழே இறங்கினால் தாய் பன்றி இவனை குத்தி கிளறிடும். ஆனால் 50 நரிகளை அவற்றிடமிருந்து இந்த பன்றி குட்டிகளை எவ்வாறு காப்பது என்று தடுமாறி நிற்கிறான் கிழவன். வேறு வழியில்லை. தான் வளர்த்த அந்த தாய் பன்றியை இந்த 8 பன்றி குட்டிகளுக்காக கொல்ல தீர்மானித்து ஈட்டியை எரிந்து அந்த தாய் பன்றியை கொள்கிறான். இறங்கி வந்து நரிகளிடமிருந்து 8 குட்டிகளையும் தூக்கி கொண்டு ஓடுகிறான் கிழவன். வயோதிகம் காரணமாக மிக அதிக தூரம் அவனால் பயணிக்க முடியவில்லை. பாதி வழியிலேயே மயங்கி விழுகிறான். வெள்ளி முளைக்கிறது. மயக்கத்திலிருந்து எழுந்து பார்க்கிறான். தான் எடுத்து வந்த அந்த 8 குட்டிகளுக்கு பதிலாக 8 பிண்டங்கள்.
கழுகுகள் தின்றது போக மீதி இருக்கிறது அந்த அவன் எடுத்து வந்த தட்டில். வெறும் கையனாய் தன் குடிசையை நோக்கி நடக்கிறான் கிழவன். தன் குடிசைக்கு சென்று அங்கு அமர அவன் காலடியில் வந்து அமர்கிறான் அவனுடைய பேரன் என்பதோடு கதை முடிகிறது. இது வெற்றியா தோல்வியா? ஆனால் கதையின் தலைப்பு பார்த்தீர்களா? அவன் காட்டை வென்றான் என்பது. வெற்றி மட்டும் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிப்பது அல்ல, அந்த வாழ்க்கையை சந்திப்பதுதான் வாழ்வின் வெற்றியை தீர்மானிக்கிறது. எவனொருவன் நேர்மையாகவும் தைரியத்தோடும் நேர்த்தியாகவும் வாழ்க்கையை சந்திக்கிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். ஆம் தோழமைகளே, இதைதான் நம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வெற்றியது தோல்வியது என்ற புரிதல் அவர்களுக்கு அவசியமாகிறது. வகுப்பறையை தாண்டிய அறிவின் விசாலம்தான் மாணவனது தேவை. நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை நல்ல மாணவர்களாக சிறந்த மாணவர்களாக மாற்றுவது ஆசிரியராகிய நமது கடமை. சமூகத்தை உருவாக்குபவர்கள் அல்ல நாம், சமூகத்திற்கு உயிரூட்டுபவர்கள். ஒரு சிறந்த ஆசிரியரை காணும் மாணவன் அவனை காலக்கண்ணாடியாக பார்த்து அவராக மாற முற்படுகிறான். ஆசிரியரின் அர்ப்பணிப்பு ஜாதி மதம் இனம் தாண்டி தியாகம் மற்றும் தொண்டுள்ளத்தோடு இருக்க வேண்டும். கல்வியும் அறிவும் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். உடல் வளர்ச்சியோடு உள்ளமும் வளர்ச்சியடைய வேண்டும். இளைய தலைமுறை நம் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற பொறுப்புணர்வோடு நாம் செயலாற்றுதல் வேண்டும். ஒரு சிறந்த ஆசிரியர் தனது மாணவரின் முயற்சியில் மகிழ்ச்சி கொள்வார். அவனது புன்னகையில் இவரது இதழ் விரித்து கவலையில் உள்ளம் உருகுவார். அவரது முயற்சியில் கை கொடுப்பார். அவனது விடியலுக்காக இவர் கண்விழிப்பார். அறப்பணியின் சாரம்சம் இது. என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். எனவே நல் விதைகளையே விதைப்போம். பயன் தராத விதைகளை தூவினால் களைகளையே அறுவடை செய்ய நேரிடும். டீச்சர் என்ற ஆங்கில பதம் உணர்த்துவது டி ஃபார் ட்ரெய்னிங், இ ஃபார் எஜுகேஷன், ஏ ஃபார் அபிலிட்டி, சி ஃபார் கிரியேட்டிவிட்டி, ஹெச் ஃபார் ஹியூமனிசம், இ ஃபார் எஃபிஷியன்சி அண்ட் ஆர் ஃபார் ரீஃபார்மர் என்பதை நினைவில் கொள்வோம். நம் மாணவர்கள் நம் குழந்தைகள் என்று நினைப்போம். அவர்களின் பெருமதியை அவர்கள் உணர செய்வோம். நம் நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிப்பவர்கள் அவர்கள் என்பதை உணர செய்வோம். அதற்காக அவர்களை தயார் செய்வோம். இந்த நல்ல நாளிலே அதற்காக நம் பணியை தொடர்ந்து ஆற்றுவோம் என உறுதி பூணுவோம். அறப்பணியை ஆற்றலோடு ஆற்றிட மீண்டும் மனதினிய மகிழ்வின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றியுடன் இளமதி.